வெல்கம் டு மை ட்ரீம் ஹோம் கன்ஸ்ட்ரக்ஷன். இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கிறது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நாளைக்கே குடியேற ஸ்டேஜில் இருக்க ஒரு அழகான 2BHK நார்த்து ஃபேசிங் வீடை தான் பார்த்துட்ருக்கோம். இந்த வீடு பார்த்திங்கன்னா சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 33x40, அதாவது 1320 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 1200 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்க ஒரு அழகான 2BHK ஸ்பேஷியஸ் வீடை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த வீடு வந்து வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒன்று உங்கள்கிட்ட சொல்ல விரும்பிக்கிறேன். வேப்பம்பட்டுன்றது நம்மளோட சொந்த ஊர் தான். நம்ம சொந்த ஊர்லேயே வியாபாரம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். வேப்பம்பாட்டில் ஒரு 50 கன்ஸ்ட்ரக்ஷன் கிட்டே இருக்குது, எத்தனையோ கன்ஸ்ட்ரக்ஷன் கிட்டே இருக்குது. எத்தனையோ கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துருப்பீங்க. நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன் டைம் வந்து பாருங்கள், டாக்குமெண்ட் வைஸாக எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்க பீப்புள்ஸ்லாம் கிட்ட நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படின்ட்டு கேட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் தண்ணி செக் பண்ணி பாருங்கள். இது எல்லாமே கேட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே சாட்டிஸ்ஃபைடு, மனசுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் என்னென்னு பார்த்துடலாம். அதனால் பிடிச்சவங்க எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது ஏன் சொல்கிறேன்னா, வேப்பம்பட்டில் ஒரு அழகான வீடு மற்றும் மனை வாங்கிறதுக்கு நம்ம சேனல் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அதனால் பிடிச்சவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடு அமைஞ்சிருக்க இடம் பார்த்தீங்கன்னா வேப்பம்பட்டு ஸ்ரீராம் இன்ஜினியரிங் காலேஜ் நியர்பையில் வரும். அதாவது இந்த ரெட்டை குளம்ன்ற இடம்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருவீங்க, அது நியர்பையில் வரும். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து எந்த லொக்கேஷனில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப மோஸ்ட்லி பெனிஃபிட்டாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூந்தமல்லி, நேமம், ஆண்டர்சன் பேட்டை அந்த சர்க்கிளில் இருக்க எம்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க, சால்ரி பர்சனாக இருக்கவங்களுக்குலாம் இந்த லொக்கேஷனில் இந்த வீடு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாகவே இருக்கும். இதோட டோட்டல் காஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 55 லட்சம் வரும். இல்லை சார், இதோட 55 லேக்ஸுன்றது வந்து எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸஸாக இருக்குது, ஒரு 40 அந்த ரேஞ்சில் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, ஸ்டேஷன் நியர்பைலேயே நம்மக்கிட்ட இருக்குது. கார்னர் பிளாட் 1100 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா வரும். பில்டிங் பார்த்தீங்கன்னா 900 ஸ்கொயர் ஃபீட் வரும். அதோட பிளாட் நம்பர் பார்த்திங்கன்னா 7. இந்த வீட்டுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு டபுள் சைடுமே பார்த்தீங்கன்னா 40 அடி ரோடு உங்களுக்கு வந்து இருக்குது. இந்த இடத்துல போர்வெல் பார்த்தீங்கன்னா 120 அடி போர்வெல் பண்ணியிருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 70 ஃபீட்லேயே கிரவுண்ட் வாட்டர் வந்து உங்களுக்கு நல்ல டேஸ்ட்லேயே அமைஞ்சிருக்கு. அதனால் வேணுன்றவங்க எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. லைஃப்பில் நம்ம வந்து ஒன் டைம் தான் வீடு வாங்க போகிறோம். அது வந்து நம்ம 10 இடத்துல பார்த்துட்டு நம்மளுக்கு வீடு செட் ஆகிறதும், இல்லை பார்த்த ஃபஸ்ட் இடத்துலையும் நம்மளுக்கு செட் ஆகிறதும், அது வந்து காட்அவுட் பிளஸ் தான் இருக்குது. அதனால் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து ஜஸ்ட் விசிட் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா பிடிச்சிருந்ததுன்னா நம்ம பேசலாம். இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா பெட்ரூம், ஹாலு, மாஸ்டர் பெட்ரூம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பேசியஸான சைஸ்லேயே தான் நான் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்சு பெட்ராயில் தான் இங்கே பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து நம்மளோட பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்டர்ன் டாய்லெட் தான் நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறோம். இன்னொன்று, வேப்பம்பட்டில் எங்களுக்கு லேண்டு இருக்குது சார். வேப்பம்பட்டுன்றது வேப்பம்பட்டு, திருநீன்றூர், இந்த பட்டாபிராம், செவாப்பட், புட்லூர் இந்த சர்க்கிளில் எங்களுக்கு லேண்டு இருக்குது. உங்களால் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண தர முடியுமான்னு கேட்டாலும் நம்ம தாராளமாக கன்ஸ்ட்ரக்ஷனும் உங்களுக்கு பண்ணி தரலாம். ரெடி டு ஆகப்பையிலும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கிட்ட வாஸ்து முறைப்படி அமைஞ்ச நார்த்து ஃபேசிங், ஈஸ்ட் ஃபேசிங், சவுத் ஃபேசிங், வெஸ்ட் ஃபேசிங் எல்லாம் ஃபேசிங்லேயுமே எல்லா சைஸ்லையுமே நம்மக்கிட்ட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜ்லேயும் இருக்குது. இல்லை சார், அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜில் ஏதாச்சும் இருக்கா சவுத் ஃபேசிங்லன்னு கேட்டிங்கன்னா, அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜ்லேயும் பூமி பூஜை ஸ்டார்ட் பண்ணி இப்போ பேஸ் ஸ்டேஜ் ஒர்க் ஆன் ப்ராசஸிங்கில் போயிட்டுருக்கு. அந்த லொக்கேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லாருக்குமே